அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கும் கழகத் தொண்டர்களுக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று உங்களிடையே அறிவிப்பார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்து கூட்டத்திற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களை சம்மல் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி இதே புரட்சி தலைவி அம்மா தேவியை வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கழக பொருளாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களை முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச் செயலாளர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட கழக வைத்திலிங்கம் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்துடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே பத்திரிகையாளர்களே ஊடகங்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதயம் புரட்சி தலைவி அம்மாவோட நல்லாசியோடு வழிகாட்டு குழு அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ஆனந்த் மதுசூதனன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஏகமனதாக கீழ்கண்ட 11 உறுப்பினர்களை 12/9/2014 பொதுக்குழு தீர்மானத்தின்படி வழிகாட்டு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். உறுப்பினர்களுடைய பெயர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்புச் செயலாளர் மரியாதைக்கு திரு பி தங்கமணி அவர்கள் கழக அமைப்புச் செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு எஸ் பி வேலுமணி கழக அமைப்புச் செயலாளர் கோவை புறநகர் மேற்கு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உள்ளாட்சி மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு டி ஜெயக்குமார் அவர்கள் கழக அமைப்புச் செயலாளர் மாண்புமிகு மீனவளத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு சி வி சண்முகம் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்
ஆட்சியும் கட்சியும் தொண்டர்கள் கையில் தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர்களுடைய கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறார். அந்த கனவை இன்றைக்கு நாம் தொண்டர்கள் இன்றைக்கு முன்னிறுத்தி கட்சியும் ஆட்சியும் நாம் இன்றைக்கு வெகு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த காட்சிக்கும் கட்சிக்கும் முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அவைத்தலைவர் இ மதுசூதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு கே பி முனிசாமி அண்ணன் அவர்கள் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்தியம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுகளது குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்குரிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதை நான் மகிழ்ச்சியோடு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
உறுப்பினர்களுடைய பெயர் மாமுத்துகே அமைச்சர் கண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்கு திரு பி தங்கமணி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் மாண்பு மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு எஸ் வி வேலுமணி வன அமைப்பு செயலாளர் கோவை புறநகர் மேற்கு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உள்ளாட்சி மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு டி ஜெயக்குமார் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் மாண்பு மீனவளத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு சி வி சண்முகம் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் மாண்பு சட்டத்துறை அமைச்சர் திரு மரியாதைக்கு திரு ஆர் காமராஜ் அவர்கள் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜே சி டி பிரபாகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு பி எச் மனோஜ் பாண்டியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு பா மோகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு ரா கோபாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பி அவர்கள் கழக தேர்தல் பிரிவு இணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு கி மாணிக்கம் எம்எல்ஏ அவர்கள் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி ஆகிய 11 பேரை வழிகாட்டு குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் வருகின்ற 2021 நடைபெற இருக்கின்ற தமிழகத்தினுடைய சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை வருகை புரிந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்களை மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆணையினை ஏற்று அன்றிலிருந்து இன்று வரை கழக பணியினை சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற கடமையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை கழகத்தினுடைய நிர்வாகிகளை வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய இந்த நல்ல நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே நாம் கழக பொதுக்குழு தீர்மானத்தின்படி வழிகாட்டுதல் குழு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழிகாட்டு குழுதல் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் இங்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழிகாட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற 11 கழகத்தினுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழக மக்களுடைய ஒரு சாமானியனும் மிக உயர்ந்த உச்ச பதவிக்கு உயர்நிலைவிக்கு வர முடியும் என்ற சரித்திர சகாதத்தை படைத்த பேரறிஞர் அண்ணா
இதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் மக்களாட்சியை அந்த தத்துவத்தின்படி அமைக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாவரம் முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொடங்கி அவருடைய வழிகாட்டுதலில் யாரும் மூன்று முறை தொடர்ந்து ஒரு வரலாற்று வெற்றியை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் அவர் மறைவுக்கு பின்னாலே இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 29-30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்து வேதனைகள் சோதனைகள் இவைகள்லாம் தாங்கி எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை சிறு குண்டுமணி அளவு கூட சேதமில்லாமல் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத மாபெரும் இயக்கமாக எதையதும் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் மிக உயர்ந்த உச்சநிலையை கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்கிறார். புரட்சி தலைவர் கண்ட கனவு இந்த இயக்கமும் ஆட்சியும் கட்சியும் தொண்டர்கள் கீழ் தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர்களுடைய கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறார். அந்த கனவை இன்றைக்கு நாம் தொண்டர்கள் இன்றைக்கு முன்னிறுத்தி கட்சியும் ஆட்சியும் நாம் இன்றைக்கு வெகு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த காட்சிக்கும் கட்சிக்கும் முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அவைத்தலைவர் இ மதுசூதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு கே பி முனிசாமி அண்ணன் அவர்கள் கழகத்தினுடைய திணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுகளது குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்குரிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில்
அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கும் கழகத் தொண்டர்களுக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று உங்களிடையே அறிவிப்பார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்து கூட்டத்திற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களைச்சம்மல் புரட்சி தலைவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கழக பொருளாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச் செயலாளர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவுடைய Thank you.